தென்கிழக்கு ஆசிய பகுதியில் முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடுதான் லாவோஸ். இந்நாட்டின் மக்கள் லாவோஸ் அல்லது லாவோஷியன் என்று அழைக்கப்படுகின்றன. வடமேற்கில் சீனா மற்றும் மயன்மர் நாடும், கிழக்கில் வியட்நாம் நாடும், தெற்கில் கம்போடியா நாடும் மற்றும் மேற்கில் தாய்லாந்து ஆகிய நாடுகள் லாவோஸ் நாட்டின் எல்லைகளாக அமைந்துள்ளன. இந்நாட்டின் ஆட்சி மொழி லாவோ என்று அழைக்கப்படுகின்றது. இந்நாட்டில் பிரெஞ்சு மொழியும் பரவலாக பேசப்படுகின்றது. உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட உலக நாடுகள் பட்டியலில் லாவோஸ் நாடு 82வது இடத்தில் உள்ளது. 2022 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி லாவோஸ் நாட்டின் மொத்த மக்கள் தொகை 75,12,281. இது உலக மக்கள் தொகையில் 0.09% ஆகும். அதிக மக்கள் தொகை கொண்ட உலக நாடுகள் பட்டியலில் லாவோஸ் நாடு 105வது இடத்தில் உள்ளது. வியாண்டயனே என்கிற நகரம்தான் லாவோஸ் நாட்டின் தலைநகரமாகும். மேலும் இந்நாட்டின் மிகப்பெரிய நகரமும் வியாண்டயனே நகரம்தான். லாவோஸ் நாடு மலைகள் நிறைந்த நாடாகும். சுமார் 9,249 அடி உயரமுள்ள பௌபியா என்கிற மலைதான் இந்நாட்டின் மிகப்பெரிய மலையாகும். பர்மா மற்றும் தாய்லாந்தின் எல்லையை பிரிக்கும் மேங்காங் என்கிற நதி சுமார் 1,500 கிலோமீட்டர் தூரம் இந்நாடு முழுவதும் பாய்கிறது. இயற்கை வளம் மிகுந்த இந்நாட்டில் காடுகள் அழிக்கப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் இந்நாட்டில் 70% காடுகள் இருந்தன. ஆனால் தற்போது 42% காடுகள் மட்டுமே இந்நாட்டில் இருக்கின்றது. லாவோஸில் 21 தேசிய பாதுகாக்கப்பட்ட இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் நாட்டின் 14% நிலப்பரப்பை கொண்டுள்ளது. மேங்காங் ஆறு பல வகையான பொருட்களை கொண்டு செல்வதற்காகவும், பயணிகளுக்கான போக்குவரத்து பாதையாகவும் மற்றும் லாவோஸ் மக்களின் மிக முக்கிய உணவான மீனின் வாழ்விடமாகவும் இருக்கிறது. விவசாயத்திற்கு நீரும் இந்த ஆற்றிலிருந்து எடுக்கப்படுகின்றது. த பாக்கோ என்கிற குகைகள் மேங்காங் ஆற்றின் வடக்கே லுவாம் பிரகாங் என்கிற பகுதியில் அமைந்துள்ளன. இந்த குகைகள் மிகச்சிறிய அளவில் உள்ள புத்த சிற்பங்களுக்கு மிகவும் புகழ்பெற்றவை. மரக்கட்டைகளில் உருவாக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறிய மற்றும் உடைந்த நிலையில் இருக்கும் நூற்றுக்கணக்கான புத்த சிலைகள் இங்கு இருக்கும் அலமாரிகளில் வைக்கப்பட்டுள்ளது. குவாங்சி என்கிற நீர்வீழ்ச்சி லாவோஸின் லுவாங் பிரபாங் என்கிற இடத்திற்கு தெற்கே 29 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 3 அடுக்கு நீர்வீழ்ச்சியாகும். இது இந்நாட்டின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். உலகிலேயே பிசுபிசுப்பான ஒட்டும் தன்மை கொண்ட குலைந்த அரிசியை உண்பவர்கள் லாவோஷியன்ஸ். மேலும் இவர்கள் நம் தமிழ் கலாச்சாரத்தை போன்று ஸ்பூன்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தாமல் வெறும் கைகளால் உணவு உண்பார்கள். கிராமப்புறங்களில் இருக்கும் மக்கள் குடும்பத்தினர் அனைவரும் தரையில் அமர்ந்து உணவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். லாவோஸ் நாட்டில் பாரம்பரிய உணவுகள் மீன், எருமை இறைச்சி, பன்றி இறைச்சி, கோழி இறைச்சி மற்றும் மூலிகைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உணவுகளை காரமாக செய்து உண்பார்கள். அதிக அளவு காபி உற்பத்தி செய்யும் நாடு மற்றும் அதனை ஏற்றுமதி செய்யும் நாடு லாவோஸ். லாவோஸின் தேசிய விலங்கு இந்திய யானை. பிளமரியா ருப்ரா என்கிற மலர் தான் இந்நாட்டின் தேசிய மலராகும். உலகின் மிக கொடிய விஷத்தன்மை கொண்ட ராஜநாகம் லாவோஸில் வாழ்கிறது. இந்நாட்டில் காடுகள் அழிக்கப்படுவதால் ஆசிய யானை, சிவப்பு பாண்டா, புலி மற்றும் சிறுத்தை போன்ற பல உயிரினங்கள் ஆபத்தான நிலையில் உள்ளன. மேலும் இங்கு உள்ள பல இயற்கை வளங்கள் அண்டை நாடுகளுக்கு விற்கப்படுகின்றன. மேங்காங் ஆற்றில் இருக்கும் கோனே பாபெங் என்கிற நீர்வீழ்ச்சி உலகின் மிக அகலமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாகும். லாவோஸ் நாட்டில் கையால் செய்யப்பட்ட பட்டு மிகவும் பிரபலம். இந்நாட்டில் பெரும்பாலான நெசவாளர்கள் தற்பொழுதும் பழங்கால முறையை பின்பற்றுகின்றன. லாவோஸ் நாட்டின் ரூபாய் லாவோஷியன் கிப் என்று அழைக்கப்படுகிறது. லாவோஸ் நாட்டில் பியர் லாவோ என்கின்ற ஒரு வகை பியர் மிகவும் பிரபலமாகும். மேலும் ஆசியாவின் மிகவும் பிரபலமான பியர்களில் இதுவும் ஒன்று. பியர் லாவோ பியர் ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜாஸ்மின் ரைஸ் மற்றும் ஈஸ்ட் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. மேலும் இது சிறந்த பியருக்கான பல விருதுகளை வென்றுள்ளது. வியட்நாம் போரின் போது அமெரிக்கா சுமார் 2 மில்லியன் வெடிகுண்டுகளை லாவோஸ் நாட்டில் வீசியுள்ளது. இதில் 10,000 மேற்பட்ட லாவோஸ் நாட்டின் மக்கள் இறந்துள்ளன. வீசிய வெடிகுண்டில் சில வெடிகுண்டுகள் வெடிக்கவில்லை என்றும், லாவோஸில் இருக்கும் மக்கள் தற்போதும் கூட அந்த வெடிகுண்டுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் கூறப்படுகிறது. லாவோஸ் நாட்டின் மிக முக்கிய மதமாக தேரவாத புத்த மதம் இருக்கிறது. லாவோஸ் நாடு 1952 முதல் பிஃபாவில் உறுப்பினராக இருந்து வருகிறது. கால்பந்து லாவோஸ் நாட்டின் மிகவும் பிரபலமான விளையாட்டாகும். லேப்பேட் என்கிற உணவு லாவோஸ் நாட்டில் மிகவும் பிரபலம். இதனை இந்நாட்டின் தேசிய உணவு என்றும் அழைக்கின்றன. சியாமி ஃபயர்பேக் என்னும் பறவைதான் இந்நாட்டின் தேசிய பறவையாகும். மேலும் இந்த பறவை அழிந்து வரும் பறவைகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. லாவோஸ் நாட்டில் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் மது வாங்குவதும் குடிப்பதும் சட்டவிரோதமானது. லாவோஸ் நாட்டில் மொத்தம் 24 விமான நிலையங்கள் உள்ளன. வாட்டே என்கிற சர்வதேச விமான நிலையம் தான் இந்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் பிரபலமான விமான நிலையமாகும். சென்னைக்கும் லாவோஸ் நாட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் 2,482 கிலோமீட்டர்கள் ஆகும். சென்னையிலிருந்து லாவோஸ் நாட்டிற்கு செல்ல 11 முதல் 12 மணி நேரம் வரை எடுத்துக்கொள்ளும். சோ ஃப்ரெண்ட்ஸ், லாவோஸ் நாட்டினை பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். மேலும் ஆசிய நாடுகளை பற்றின பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் மறக்காமல் நம்மளுடைய தகவல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.